பதினோரு நாளில் உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் மூலிகை பூஜை பரிகாரம் மூலமாக 100% தீர்வு காணப்படும். கணவன் மனைவி வசியம், காதலன் காதலி வசியம், தவறான உறவு, பணவரவு, கடன் பிரச்சனை, எதிரிகள் பிரச்சனை, குடும்ப வசியம், செய்வினை பாதிப்பு, எல்லா பிரச்சனைகளுக்கும் 100% தீர்வு தருகிறார் ஜெயா டிவி புகழ் ஞானகுரு மேல்மருவத்தூர். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9500219209. அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. எங்கிருந்து கேட்டாலும் எதை வேண்டி தொழுதாலும் அங்கிருந்தே கொடுக்கும் அருட்பெரும் ஜோதியை வணங்கி இந்த கடவுளரு டிவி நேயர்களுக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களோடு எல்லாம் வல்ல இறைவன் அருளால் எல்லோரும் எல்லாமும் பெற்று வாழ வேண்டும் என்று கூறி இந்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சியின் இந்த நேரத்தில் வரப்போகும் ஆங்கில புத்தாண்டு 2023 எப்படி இருக்கும், ஆண் பெண் இருபாலருக்கும் இந்த கிரக மாறுதல்களாலும் இந்த வருஷப்பிறப்பாலும் நிறைய வருட கிரகங்கள் இதில் மாற்றம் இருக்கின்றன. வரப்போகும் ஆண்டு நம்மளுடைய லட்சியத்திற்கு சிறப்பான ஆண்டாக இருக்குமா, நாம் எண்ணிய காரியங்கள் நிறைவேறுமா, படிப்பு, தன்னுடைய தொழில், தன்னுடைய விருப்பமாகிய வீடோ வாகனமோ அல்லது வெளிநாடுகள் செல்ல வேண்டிய சந்தர்ப்பங்களோ, எந்த வகையிலாவது உயர் பதவிகளோ அல்லது சமூகத்தில் ஒரு மதிப்போ, தன்னுடைய முதலீடு, முயற்சிகள், எதிர்பார்ப்பு எல்லாமே நன்மையாக அமையுமா, தன் ஆரோக்கியத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும், இதர விஷயங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு கண்ணோட்டத்துடன் கிரக ஆய்வுகளை கொண்டு சுருதி யுக்தி அனுபவம் இறை அருளா இந்த வரப்போகும் 2023 எப்படி இருக்கும் என்பதை நாம் 12 ராசிகளுக்கும் பார்க்க இருக்கிறோம். இதிலே இந்த ஆண்டில் முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இப்போ எப்போவுமே ஆங்கில புத்தாண்டு கன்னியால கணத்தில் தான் உதயமாகும், 12:01 பிறக்கும். அதே மாதிரி 1/1/2023 ஞாயிற்றுக்கிழமை ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறது. இப்போ இது கன்னியால கணத்தில் உதயமாகிறது. லக்னத்துக்கு நேர் 7 குரு பகவான் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறார். அடுத்ததாக இன்னொரு முக்கிய கிரகமாகிய சனீஸ்வரரும் மகரத்தில் ஆட்சியாக இருக்கின்றார். அடுத்து வருஷகிரகங்களாகிய ராகு எதுக்களில் கேது வந்து சுக்கரனுடைய வீட்டிலும் ராகு மேசமாகிய செவ்வாயுடைய வீட்டிலும் இடம்பெற்றிருக்கிறார்கள். இனி மாத கோட்களாகிய சூரியன் புதன் தனுசு ராசியிலும் சுக்கரன் மகர ராசியிலும் ராகு சந்திரன் மேச ராசியிலும் செவ்வாய் ரிஷப ராசியிலும் இடம்பெற்றிருக்கிறார்கள். இதுதான் இவ்வாண்டினுடைய கிரகநிலை. அதாவது 1/1/2023 ஞாயிறு 12:01 கிரகநிலைகள் இப்போது நான் சொன்னது. இப்போது இந்த ஆண்டில் என்ன கிரகங்கள் மாற்றம் இருக்கின்றன என்பதையும் கவனத்தில் கொண்டே நாம் வருஷ பலன்களை பார்க்க வேண்டும். இப்போ நம்ம குறிப்பாக பார்க்குற பொழுது சனிப்பெயர்ச்சி இதிலே இடம்பெறுகின்றன. திருக்கணிதப்படி அவர் 17/1/2023 பெயர்ச்சி ஆகிறார். அதே சனி பகவான் வாக்கியப்படி பார்க்குற போது 29/3/2023 அன்று இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஆக மகரத்திலிருந்து சனி பெயர்ச்சியாவது திருக்கணிதப்படி 17/1/23 29/3/2023 இடப்பெயர்ச்சி ஆகிறது. ஆக கும்பராசி செல்லக்கூடிய சனிப்பெயர்ச்சி பலன் ஒன்று தான். பலன் வந்து திருக்கணிதப்படி வாக்கியப்படி ஒன்று தான், சில காலகட்டங்களில் பலன்கள் வந்து மாறும். அடுத்ததாக இந்த வருஷத்தில் குரு பகவான் இடப்பெயர்ச்சி ஆகிறார். குரு பகவானுடைய இடப்பெயர்ச்சி வந்து 22/4/2023 அவர் மீனராசியிலிருந்து மேச ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். இதில் திருக்கணித வாக்கியப்படி பெரிய வித்தியாசங்கள் அல்ல. திருக்கணிதப்படி 22 வாக்கியப்படி பார்க்குற போது 22 திருக்கணிதப்படி 24 அவர் பெயர்ச்சி ஆகிறார். ஆக 2 வித்தியாசம்தான். ஆக ஏப்ரலில் குரு பெயர்ச்சி உறுதியாகிறது. மற்றபடி ராகுகேதுகள் இந்த ஆண்டின் நிறைவிலே, அதாவது நவம்பர் அக்டோபர் மாதம் வாக்கியப்படியும் நவம்பர் மாதம் திருக்கணிதப்படியும் இடப்பெயர்ச்சியில் இருக்கின்றன. இந்த கிரகங்களை கருத்தில் கொண்டு வரப்போகிற 2023 ஆண் பெண் இருபாலர்களுக்கும் எப்படி இருக்கும் என்கிற சிறப்பான பலன்களும் தக்க பரிகாரங்களும் இப்போது உங்களுக்கு நேயர்களுக்கு நான் வழங்க இருக்கிறேன். 11 உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் மூலிகை பூஜை பரிகாரம் மூலமாக 100% தீர்வு காணப்படும். கணவன் மனைவி வசியம், காதலன் காதலி வசியம், தவறான உறவு, பணவரவு, கடன் பிரச்சனை, எதிரிகள் பிரச்சனை, குடும்ப வசியம், செய்வினை பாதிப்பு, எல்லா பிரச்சனைகளுக்கும் 100% தீர்வு தருகிறார் ஜெயா டிவி புகழ் ஞானகுரு
மேல்மருவத்தூர். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9500219209. தனுசு ராசி அன்பர்களே, அனைவரையும் கவரும் ஆற்றல், புத்தி மற்றும் பக்தி, பலதரப்பட்ட விஷயங்களை அறிந்து வைத்து உரிய நேரத்தில் எதையும் செய்து பிறரை ஆச்சரியப்படக்கூடிய அளவில் எதிலுமே வளைந்து போய் சமயோஜிதமாக சக்சஸ் பெறக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஆண்டின் வசீகர சாதகங்கள், முக்கிய அம்சங்கள். ஆண்டினுடைய அதிர்ஷ்ட தெய்வம் குரு, தட்சிணாமூர்த்தி, மும்மூர்த்திகள், சப்த கன்னியர், இவர்கள்லாம் ஒரு சேர வழிபடுவது உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் உயர்ந்த அமைப்பை உண்டாக்கும். வசீகர எண்கள் 59 73 81. இந்த எண்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய பெயரோ, நிறுவனமோ, பயணங்களோ, சீக்ரெட் நம்பரோ மற்றும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளோ, வியாபார நிறுவனங்களோ இவைகளெல்லாம் அமைந்திருந்தால் இந்த ஆண்டில் மிகவும் ஆதாயகரமாக இருக்கும். அதிர்ஷ்ட நிறங்கள் பொன்னிறம், நேவி ப்ளூ, கிரே கலர், இந்த வர்ணங்கள் உங்களுக்கு வளமையை ஏற்படுத்தி தரும். அதிர்ஷ்ட திசைகள் வடகிழக்கு, மேற்கு, வடமேற்கு, இந்த திசையினுடைய பயணங்கள், முயற்சிகள் யாவுமே உங்களுக்கு திரவிய லாபத்தை கொண்டு வரும். அதிர்ஷ்ட சின்னம் யானை அன்னம், இந்த சின்னத்தை பயன்படுத்துவது, இவற்றை பையிலே வைத்துக் கொள்வது, இதனுடைய வழிபாடுகள் எல்லாம் உங்களுக்கு இந்த ஆண்டிலே மிகவும் சிறப்பு அம்சங்களை உருவாக்கி தரும். இவ்வாண்டினுடைய முக்கிய அம்சங்கள் வருஷ கிரகங்களில் கிங் மேக்கரான சனீஸ்வரர், ராசியாதிபதியான குரு, இவர்கள் வந்து வருஷ கிரகங்கள் ரொம்ப முக்கியமானவங்க. இந்த ரெண்டு பேருமே ஆண்டின் துவக்கத்தில் சுமாராக இருக்காங்க, ஆண்டின் துவக்கத்தில் சுமாரான நிலை. ஆனால் ஏப்ரலுக்கு பிறகு இருவருடைய மாற்றமும் மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு உண்டு பண்ண போகிறது. அதனால் உங்களுக்கு நீங்கள் சாதாரண ஆளல்ல, அதோட ராகு கேதுக்கல்ல கேதுவுமே ஆதாயத்தில் அமைந்திருக்கிறார். ஆக வருஷ கிரகங்கள் 4ல் 3 பேர் இந்த வருடத்தில் உங்களுக்கு சப்போர்ட்டாக வருவது மிகப்பெரிய சிறப்பு. ஆனால் நீங்கள் ஒரு சாதனையாளர், சரித்திர புருஷர், பலவிதமான நினைத்த விஷயங்களை இந்த ஆண்டில் ஈடு செய்வதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. அது மட்டுமல்ல, 4 கிரகங்களுடைய பலம், அதாவது இந்த ஆண்டினுடைய ராசியாதிபதிக்கு யோகாதிபதியாக வரக்கூடியவர் யார், செவ்வாய். அந்த செவ்வாயுமே பார்த்திங்கன்னா 6ல் இருக்கார். எதிரியையும் கடனையும் வெற்றி வரக்கூடிய இடத்துல உபஜய வீட்டில் செவ்வாய் இருக்கார், அது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. ஆக சனியினுடைய ஆண்டு கிரகங்களில் 3 மாத கிரகங்களில் செவ்வாயும் அத்துடன் சூரியன் ராசியிலே இருப்பதும் இவைகளெல்லாம் பார்த்திங்கன்னா மிகவும் ஒரு சிறப்புடையாக இருக்கின்றன. உங்களுடைய பதவி, பவர், படிப்பு, பணியாட்கள், தொழில், சம்பாத்தியம், சரியான முதலீடு, பூர்வீக விஷயங்கள், சொத்து, புத்திர பிராப்திகள், சுபகாரியங்கள், பெரியவர்களுடைய ஆசி, உங்களுடைய வித்தைகள் வெளிவந்து விளம்பரமாவது அனைத்தும் அற்புதமாக ஆண்டவன் அருளால் இந்த ஆண்டில் கைவரப்பெற்று வளர்ச்சியடையப் போகிறீர்கள். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதன் நாயகன் கேது, 11ல் இருப்பது பயப்பட தேவையில்லை. எந்த ஒரு வகையிலும் உங்களை உயர்த்துவார், நல்லவர் கெட்டவர்களால் நன்மையடைய வைப்பார். நீங்கள் நினைத்த நேரத்தில் சில விஷயங்கள் தாமதமானாலும் கூட அது வெற்றியாக மாறும். பிற நாடு, மொழி, இனம் பேசுபவர்களால் நன்மைகளே வந்து சேரும். செவ்வாய் கேது தசாபுத்திருப்பின் அந்த காரியங்கள் உடனே முடியும். பூரா நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திரிகோண உபஜய ஸ்தானத்தில் கிரகங்கள் இருப்பதால் கலைகள், கன்சல்டிங், விளம்பரம், வித்தை, விமர்சனம், வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சுபகாரியம் மற்றும் வாகனம், விலையுந்த பொருட்கள், கூட்டு முயற்சிகள் யாவும் நன்மையே. ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பல காரியங்களை பட்டென்று முடியக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். உத்திராட முதல் பாத்தியில் பிறந்தவர்கள் உங்கள் உரிமை, உடைமைகள் சரியாக செய்து சந்தர்ப்பத்தை தனதாக்கிக் கொள்வீர்கள். கௌரவ பதவிகளும், கடனடையக்கூடிய நிலைகளும், தெய்வீக பலமும், திரவிய லாபங்களும், பல இடங்களுக்கு நீங்கள் குடும்பத்தோடு சுற்றுலா சென்று வரக்கூடிய சந்தர்ப்பங்களும், சில நல்ல உடன்பாடுகளால் உங்களுக்கோ உங்கள் குடும்பத்திற்கோ நல்ல விஷயங்கள் வரப்போகிற வாய்ப்புகளும், இதெல்லாம் சூரியன் சனி தசாபுத்திகள் இருப்பின் அந்த விஷயங்கள் சரியாக கைகூடும். பந்துக்கள் படிப்பு, இனபந்துக்களுடைய ஆதரவு எதுவும் சரியான சந்தர்ப்பத்தில் வந்து உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். உறவுகளின் நிலை பலப்படும். தனது பிள்ளைகளின் திருமண வைபவம், வளைகாப்பு, உபநயனம், அத்துடன் வயதானவருடைய சஷ்டியாப்த சதாபிஷேகம், சில வீடு கட்டி குடிபுகுதல், இதன் அம்சங்கள் யாவும் நன்கு அமையக்கூடும். ஆராய்ச்சி துறை படிப்பு, இன்ஜினியரிங், மருத்துவம், இதன் தொடர்பான படிப்பு, பட்டம், தகுதி உங்களுக்கு பயனுடையதாக அமையும். விளையாட்டு மற்றும் சங்கீதம், இதன் மூலம் விருது பெறுவீர்கள். பணம், ஜீவனம், தனாதிபதி லாபத்தில் அவருடன் யோகத்தை தரும் கேது பணியில் அமைந்திருக்கிறார். பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட கிரகம் ஆட்சி, 6ல் பலம்,
தனகாரகனை தொட்டு வசீகர ஸ்தானத்தில் சஞ்சாரம் இவையாவும் பல வகையிலும் சொத்து முதலீடு இன்சூர் பாதுகாப்பு அரசு ஆதாயம் தனது திறமையின் மூலமாக உரிய லாபங்கள் பாரியன் தொடர்பான பணம் வருவது இதன் அம்சங்கள் நன்கு கைகூடும். தானும் தன் குடும்பத்தினரும் நன்கு செலவிட்டு எதையும் அனுபவித்துக் கொள்வீர்கள். சொந்த தொழில் மேன்பவர் மூலம் மேன்மைகளும் நவீன எந்திரம் விளம்பரமும் விடாமுயற்சி இப்படி இதன் மூலம் தொழில் அபிவிருத்திகளே. மற்றும் எந்த வகையிலாவது உங்களுடைய வியாபாரத்தை பொறுத்து உயர் அதிகாரிகளுடைய ஆதரவும் ஆள்வளமும் நன்கு அமையும். குறிப்பாக விவசாயத்தில் நஞ்சை புஞ்சைகளால் லாபங்களே. பறவைகள் அபிவிருத்திகள் மற்றும் வாசனை பொருட்கள் இதனாலும் கூட லாபங்கள் ஏற்படும். சப்சிடிகள் கிடைக்கும். வித்தியாபியாசம் பட்டை தீட்டும் தொழில் பணம் புழங்கும் துறைகள் பயிர்த்தொழில் வியாபார உபகரணங்கள் தன் திறமையை கொண்டு செய்யும் தொழில் கண்ணாடி ஃபேன்சி இந்த பொருட்கள் ஆன்மீகம் பத்திரம் ரியல் எஸ்டேட் பத்திரிகை ரத்தினங்கள் விதைகள் டூல்ஸ் ஆயில் கச்சா பொருட்கள் கலையம்சங்கள் டிராவல்ஸ் இந்த வகை ஜீவனம் லாபம் தரும். இவ்வாண்டினுடைய பாதகங்கள் பரிகாரங்கள். ஆண்டின் துவக்கத்தில் சனி குரு மாறும் வரை தன்னுடைய ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளவும். ஜனவரி டு மார்ச் வரை புதிய முயற்சிகளில் நீங்கள் அதிகமாக ஈடுபட வேண்டாம். கிடைப்பதை நினைத்து நீங்கள் எதையும் செய்து வந்தால் போதுமானது. அதே சமயத்தில் பெரிய பண முதலீடுகளோ பரிசீலனைகளோ தள்ளி போடவும். தன் சரீரத்தில் அதிகமாக கவனம் செலுத்தவும். அதிக தூர பயணங்களை தவிர்த்து கொள்ளவும். ஜாமீன் பொறுப்புகளோ பூர்வீக சொத்துக்களோ வெளி விவகாரங்களோ பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ அல்லது உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ பிறருக்காக பரிந்துரை கையெழுத்து போடுவதோ இதெல்லாம் கண்டிப்பாக தவிர்த்து கொள்ளவும். பிப்ரவரி அண்டு செப்டம்பர் அக்டோபர் டிசம்பர் இந்த மாதங்கள் உங்களுக்கு அனுகூலமான மாதங்கள் அல்ல. இந்த ஆண்டில் இந்த மாதங்களில் பிரசவம் காதல் விஷயம் மறைமுகமான நிலைகள் தாயாதி வழி உறவுகள் அதன் தொடர்புகள் மற்றும் வித்தை வியாபாரங்கள் விளம்பரம் உங்கள் திறமையை வெளிப்படுத்துவது உடல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் மருத்துவ ஆலோசனைகள் இவற்றிலாம் அதிக கவனம் செலுத்தி ஆன்மீக ஈடுபாடும் தக்க உபாயங்களையும் நீங்கள் கை கொள்ள வேண்டும். இவ்வாண்டிலே உங்களுடைய வளர்ச்சிக்கு திருவெற்றியூர் சென்று அங்கே இருக்கக்கூடிய தியாகராஜரையும் வழிவுடைய அம்மனையும் அங்கே வடக்கு பார்த்த குருபகவானையும் ஒரு சேர தரிசிக்க வேண்டும். கொடுமுடி சென்று மும்மூர்த்தி ஸ்தலமாக இருக்கக்கூடிய காவிரி நீர் பாயக்கூடிய சகல தோஷங்களை நிவர்த்திக்கக்கூடிய வன்னி மரத்தை விருட்சமாக கொண்ட அந்த கொடுமுடியிலே சென்று மும்மூர்த்தி இறைவனையும் வழிபட்டு ஏதே நிவேதான பொருட்களை தானம் செய்ய வேண்டும். உங்களால் முடிந்த அளவு அன்னதானம் செய்து வழிபட்டால் இந்த ஆண்டில் உங்கள் ராசிக்கு நல்லதொரு வளர்ச்சியை நீங்கள் அடைந்திருவீர்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். 11 நாளில் உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் மூலிகை பூஜை பரிகாரம் மூலமாக 100% தீர்வு காணப்படும். கணவன் மனைவி விஷயம் காதலன் காதலி விஷயம் தவறான உறவு பணவரவு கடன் பிரச்சனை எதிரிகள் பிரச்சனை குடும்ப விஷயம் செய்வினை பாதிப்பு எல்லா பிரச்சனைகளுக்கும் 100% தீர்வு தருகிறார் ஜெயா டிவி புகழ் ஞானகுரு மேல்மருவத்தூர். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9500021 9